படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் டாக் ஆஃப் த டவுனாக ஹாட் டாப்பிக்காக லியோ மட்டும் தான் இருந்துட்டுருக்கு. இப்போ லியோ மூவிக்கு என்னதான் ஒரு சில மிக்ஸ்டான ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்தாலும் கலெக்ஷனாக பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே பிரேக்கிங்கான ரெக்கார்டை தான் கொடுத்துட்டுருக்கு. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இப்போ லியோ டீம் ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான பர்மிஷனையுமே கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. மூவி ரிலீஸை விட அதிகமாக எல்லாருமே ஆடியோ லான்ச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான ரீசன் தளபதியை நேரில் பார்க்கவும் அவர் சொல்ல போகிற அந்த குட்டி ஸ்டோரியை லைவாக கேட்கறதுக்காகவும் தான். ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனதால அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ லியோ சக்சஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க, அதுல நம்ம தளபதியோட பிரசன்ஸும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது டபுள் ட்ரீட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் லியோட சக்சஸ் செலிப்ரேட் பண்றதுக்கான சான்ஸ் மட்டும் இல்லாம தளபதியோட தரிசனமும் கிடைக்குமே அப்படின்னு எல்லாருமே சக்சஸ் மீட்டோட கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி சூன் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீம் சைட்ல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்படியே பர்மிஷன் கொடுத்தாலுமே ஃபேன்ஸ் எல்லாம் அலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. சக்சஸ் மீட்டை ரொம்பவே கிராண்டா ஆடியோ லான்ச் பிளான் பண்ண அதே நேரு ஸ்டேடியம்ல தான் அரேஞ்ச் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் பர்மிஷனும் கேட்டிருக்காங்க அப்படின்னு வர நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஃபேன்ஸ் அலோவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸுக்கு அது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்டா இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அதை தாண்டி யூகே, யூஎஸ்னு எல்லா ஏரியாலையும் லியோ மூவி ஹிஸ்டாரிக்கல் கலெக்ஷனை கொடுத்து பிரேக்கிங்கான ரெக்கார்டை கொடுத்துட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 7 days crores அதிகமா கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு அபிஷியலா வந்த அப்டேட் தொடர்ந்து இப்ப வரைக்கும் லியோ 500 crores அதிகமா கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா தளபதியோட கரியர்லயே ஹையஸ்ட் கிராஸா லியோ மூவி தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி ஹையஸ்ட் டே ஒன் கலெக்ஷன், ஹையஸ்ட் ஓவர்சீஸ் கிராஸ், ஹையஸ்ட் கலெக்ஷன் இன் கேரளா அப்படின்னு பேக் டு பேக் நிறைய ரெக்கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தளபதியோட கரியர்லயே பெஸ்ட் கலெக்ஷன் கொடுத்த மூவியோட சக்சஸ் மீட்ல நம்ம தளபதியை கொண்டாட போற அந்த ஒரு கோல்டன் மூமெண்ட் நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கவே முடியல. நீங்க ஒரு தளபதி ஃபேனா லியோட சக்சஸ் மீட்காக எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.